ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இன்னொரு புது கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா? கதைக்குள்ள போலாமா? ஜெஸ்ஸின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அந்த ஊர்ல இருந்ததுலயே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கூல்ல அவ படிச்சுட்டு இருந்தா. அந்த ஸ்கூல ஒட்னாப்லே தான் அவங்களோட வீடு இருந்துச்சு. படிப்புலையும் சரி டிசிப்ளின்லையும் சரி அந்த ஸ்கூல் ரொம்ப சூப்பரான ஸ்கூல். அதனால ஜெஸ்ஸியோட அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு ஜெஸ்ஸிய அந்த ஸ்கூல்ல சேர்த்திருந்தாங்க. ஜெஸ்ஸியுடைய அப்பாவுக்கு ஜெஸ்ஸி அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால ஜெஸ்ஸியோட அப்பா எப்பவுமே எதுக்கு ஜெஸ்ஸி இந்த ஸ்கூல்ல படிக்கணும், வேற ஏதாவது ஸ்கூல்ல படிச்சா கூட பத்தாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல தாங்க படிப்போட சேர்த்து டிசிப்ளினும் இருக்கு, ஸ்கூல் ரொம்ப பக்கத்துல வேற இருக்கு, இதுதான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸியோடைய அம்மா தான் ரொம்ப கன்வீன்ஸ் பண்ணி ஜெஸ்ஸிய அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. ஜெஸ்ஸியோட கிளாஸ்ல மார்க்ரெட்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப சூப்பரா படிப்பா, எப்பவுமே கிளாஸ்ல அவ தான் ஃபர்ஸ்ட். மார்க்ரெட்டோட அப்பா அம்மா ரொம்ப படிச்சவங்களா இருந்தாங்க. மார்க்ரெட்க்கு லெசன்ஸ் எல்லாம் வீட்லயும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது எல்லா கேள்விகளுக்கும் மார்க்ரெட் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவா. இதை பார்த்த உடனே ஜெஸ்ஸிக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி மார்க்ரெட்டால இவ்வளோ நல்லா படிக்க முடியுது, நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஆனா மார்க்ரெட் சூப்பரா படிக்கிறாளே, நம்மளும் மார்க்ரெட் கிட்டேருந்து டிப்ஸ் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட மார்க்ரெட் கிட்ட போய் கேட்டா. மார்க்ரெட், எப்படி உன்னால இவ்வளோ நல்லா படிக்க முடியுது, நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஆனா என்னால எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியல, நீ எப்படி இப்படி சூப்பரா இருக்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு மார்க்ரெட் சொன்னா, எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா படிச்சவங்க, அவங்க எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்க அம்மா அப்பா அவ்வளோ அதிகமா படிக்கலல்ல, அப்புறம் எப்படி உன்னால நல்லா படிக்க முடியும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டா. ஜெஸ்ஸிக்கு அதை கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா மார்க்ரெட் இவ்வளோ ரூடா பேசிட்டாளேன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒன்றும் சொல்லலை, அவளும் விட்டுட்டா. ஜெஸ்ஸிக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருந்துச்சு, என்ன தெரியுமா? டெய்லி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவள் ஜோம் பண்ணிட்டு தான் அவளோட கிளாஸையே கவனிக்க ஆரம்பிப்பா. ஒரு நாள் ஜெஸ்ஸி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்ரெட் அதை பார்த்துட்டா. உடனே எல்லா கிளாஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு அவளை காமிச்சு பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ சொன்னா, ஜெஸ்ஸி நீ என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, அது எப்பவும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்ட உடனே ஜெஸ்ஸிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மார்க்ரெட் ஜெஸ்ஸிய கிண்டல் பண்றத அவங்களோட கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டாங்க. உடனே மார்க்ரெட்டை கூப்பிட்டு சொன்னாங்க, மார்க்ரெட் ஜெஸ்ஸி பண்றது நல்ல காரியம் தானே, நீ எதுக்காக அவளை கிண்டல் பண்ற, அவளுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு மார்க்ரெட்க்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்கறதுக்கு மார்க்ரெட்டுக்கு எண்ணமே இல்லை. நான் சொன்னது கரெக்ட் தானே டீச்சர், நான் தானே எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். அவங்களோட கிளாஸ்ல கொஞ்ச நாளாவே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா? பிள்ளைங்க எல்லாம் எங்கேயாவது திங்ஸை வச்சுட்டு போனாங்கன்னா திடீர் திடீர்னு திங்ஸ் எல்லாம் காணாம போக ஆரம்பிச்சுது. பென், பென்சில், புக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், இப்படி நிறைய திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சுது. பிள்ளைங்க எல்லாம் வந்து டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டீச்சருக்கு நம்ப முடியல, யார் இந்த வேலையை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு பேசினாங்க. இங்கே பாருங்க பிள்ளைங்களா, நம்ம எப்போவுமே அடுத்தவங்க பொருளாக ஆசைப்படக்கூடாது, இது ரொம்ப கெட்ட பழக்கம், அதனால இந்த ஹேபிட்டை இதோட விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. ஆனாலும் அந்த திங்ஸ் காணாமல் போகிறது நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவங்களோட கிளாஸ்க்கு ஒரு புது பொண்ணு வந்தா. அந்த புது பொண்ணு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருந்த பொண்ணு. அவளோட பேரு ஜூலி. ஜூலியை எல்லாருக்கும் டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. ஜூலி ஃபாரின்லேருந்து வந்திருந்தனால அவகிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப புதுமையானதாக இருந்தது. எல்லாருக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஜூலியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் அவளோட திங்ஸை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க கிளாஸில் எல்லாரும் கேம்ஸ் பீரியட்காக வெளியில் போயிருந்தாங்க. திங்ஸை எல்லாம் கிளாஸில் வச்சுட்டு வெளியில் போய் ஜாலியாக விளையாடிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து பார்க்கும்போது ஜூலியுடைய அழகான ஒரு பென்சில் பாக்ஸ் காணாமல் போயிடுச்சு. உடனே ஜூலி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவங்க மம்மியே அதை நிறைய விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதனால டீச்சர் கிட்ட போய் சொன்னா, டீச்சர் நான் இந்த பென்சில் பாக்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, எப்படியாச்சும் அந்த பென்சில் பாக்ஸை கண்டுபிடிச்சிருங்க டீச்சர் அப்படின்னு ரொம்ப அழுதா. உடனே டீச்சர் சொன்னாங்க, இன்னைக்கு இதை முடிவு கட்டணும், இதே பழக்கமாக போச்சு, இந்த கிளாஸில் பொருட்கள் இனி காணாமல் போகக்கூடாது, யார் பண்ணாங்கன்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளையுடைய ஸ்கூல் பேக்கையும் எடுத்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேக்காக செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேகை காமிச்சிட்டே இருந்தாங்க. ஜெஸ்ஸி அவளுடைய டேர்ன் வரும்போது அவளோட பேக் எடுத்து டீச்சர் கிட்ட காமிச்சா.
டீச்சர் செக் பண்ணும்போது ஜெஸியுடைய பேக்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஜூலியுடைய அந்த பென்சில் பாக்ஸ் ஜெஸியுடைய பேக்ல தான் இருந்துச்சு. ஜெஸியால நம்பவே முடியல. ஏன்னா அந்த பென்சில் பாக்ஸை அவ எடுத்து வைக்கவே இல்லை. அவ பேக்குள்ள அது எப்படி வந்துச்சுன்னே அவளுக்கு தெரியல. டீச்சருக்கு நம்பவே முடியல. டீச்சர் சொன்னாங்க, ஜெஸி நீயா இப்படி பண்ண? நீ நல்ல பிள்ளையேமா, நீ ஏசப்பா பிள்ளையாச்சே, டெய்லி ஜோம் பண்ணுவியே, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜெஸிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த மார்கரெட் உடனே என்ன தெரியுமா சொன்னா, டீச்சர் நான் பார்த்தேன் டீச்சர், எல்லாரும் கேம்ஸ் பீரியட்ல விளையாடிட்டு இருக்கும் போது ஜெஸி மட்டும் கிளாஸ்க்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். இத கண்டிப்பா ஜெஸி தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு அடிச்சு சொன்னா. ஜெஸி எவ்வளவோ சொல்லி பார்த்தா, இல்ல டீச்சர் நான் இந்த பக்கமே வரவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லி பார்த்தா. ஆனாலும் மார்கரெட் அவ்வளோ உறுதியா சொல்றத பார்த்தோடனே டீச்சரும் அதை நம்பிட்டாங்க. இவ்வளோ நல்லா படிக்கிற இன்டெலிஜென்ட்டான ஸ்மார்ட்டான பொண்ணான மார்கரெட் இவ்வளோ பெரிய பொய்யான பழிய ஜெஸி மேல சுமத்துவான்னு டீச்சரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஜெஸி நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட ஜெஸியை அவங்க பிரின்ஸிபல் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பிரின்ஸிபல் உடனே ஜெஸியுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க, இந்த கிளாஸ்ல எப்போ பார்த்தாலும் ஜாமான் காணாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தான் அது யார் பண்ணதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அது உங்க பொண்ணு ஜெஸி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஜெஸியுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, எங்க பொண்ணு அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரின்ஸிபல் சொன்னாங்க, கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இப்படி சொல்றீங்களே, உங்க பொண்ணுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே ஜெஸியுடைய அப்பா சொன்னாங்க, பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஸ்கூல்லாம் நமக்கு தேவையில்லை, இது ரொம்ப வசதியான பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், அதுல போனா அப்புறம் ஜெஸி என்ன பண்ணுவா, எதையாவது ஒன்ன பார்த்து தூக்கிட்டு வரதான் செய்வா, இனிமே இந்த ஸ்கூல் வேணாம், வேற ஸ்கூல்ல நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெஸிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க, அவளுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், திடீர்னு புது ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் அந்த பென்சில் பாக்ஸை அவதான் திருடினான் வேற நினைச்சுக்குவாங்க இல்லையா, அதை நினைச்சு ஜெஸிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்த நாள் ஜெஸி ஸ்கூலுக்கு போகல. ஜெஸியுடைய வீட்டை தாண்டிதான் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும். அதனால ஜெஸி ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போறத பாத்துக்கிட்டே இருந்தா. எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க, என்னால மட்டும் ஸ்கூலுக்கு போக முடியலேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்கம்மா, என்னால மட்டும் ஸ்கூலுக்கு போக முடியல, நான் தப்பே பண்ணலம்மா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. ஜெஸியுடைய அம்மா சொன்னாங்க, நீ ஏமா கவலைப்படுற, யார் உன்னைய நம்பினாலும் நம்பலைனாலும் ஏசப்பா உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பா உன்னுடைய நியாயத்தை வெளியே வர வைப்பாங்க, நீ கவலைப்படாத, ஜோம் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி ஜெஸியை கூப்பிட்டு வச்சு ஜோம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெஸி போய் ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் போறத பாத்துக்கிட்டே இருந்தா. மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்து அவ ஜோம் பண்ணிட்டே இருந்தா. ஜெஸி வருத்தப்பட்டு ஜோம் பண்றத ஜெஸியுடைய அப்பாவும் பார்த்தாங்க. ஜெஸி இவ்வளோ கவலைப்படுறாளே, கண்டிப்பா ஜெஸி இந்த தப்ப பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஜெஸியுடைய அப்பாவுக்கும் புரிய ஆரம்பிச்சுது. சில நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஜெஸி வழக்கம் போல ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போறத பாத்துக்கிட்டே இருந்தா. அப்போ மார்கரெட் சைக்கிள்ல போயிட்டு இருந்தா. திடீர்னு மார்கரெட் தடுக்கி கீழே விழுந்துட்டா. உடனே ஜெஸி பதறி போய், அம்மா இங்க வாங்கம்மா, என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் பார்த்தா. மார்கரெட் மயக்கம் போட்டிருந்தா. ஜெஸியும் அவங்க அம்மாவும் மார்கரெட்டை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல படுக்க வச்சிருந்தாங்க. மார்கரெட்டுடைய டீச்சர்ஸ்க்கும் மார்கரெட்டுடைய பேரண்ட்ஸ்க்கும் டாக்டருக்கும் கூட போன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வர வரைக்கும் ஜெஸியும் ஜெஸியுடைய அம்மாவும் மார்கரெட்டுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மார்கரெட்டுக்கு மெதுவா மயக்கம் தெளிஞ்சுது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜெஸியும் அவங்க அம்மாவும் அவளுக்காக பாரத்தோட ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மார்கரெட்டுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. சே, இந்த ஜெஸிக்கு நம்ம எவ்வளோலாம் அநியாயம் பண்ணியிருக்கோம், ஆனாலும் இந்த ஜெஸி நமக்காக இவ்வளோ கண்ணீரோட ஜெபிக்கிறாளே அப்படின்னு அவ பார்த்தா. மார்கரெட் கண்ணை முழிச்சதை பார்த்த உடனே ஜெஸியோட அம்மா சொன்னாங்க, இருமா நான் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு சூடா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போனாங்க. உடனே மார்கரெட் ஜெஸி கிட்ட சொன்னா, ஜெஸி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. ஜூலியுடைய பென்சில் பாக்ஸை நீ எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா, அந்த பென்சில் பாக்ஸை எடுத்தது நான் தான். அதே மாதிரி கிளாஸ்ல காணாம போன அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டதும் நான் தான்.
டீச்சர் ஒவ்வொருத்தர் பேக்காக செக் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. என்னோட பேக்லேருந்து அந்த பாக்ஸை எடுத்தா எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிருமேன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நான் தான் யாரும் பார்க்காத நேரம் அந்த பென்சில் பாக்ஸை உன் பேக்கில் போட்டுட்டேன். உன்னைய பற்றி நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நான் தப்பிச்சா போதும்னு ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜெஸி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே ஜெஸி ரொம்ப ஷாக் ஆகிடுவா அப்படின்னு மார்கரெட் நினச்சா. ஆனால் ஜெஸி ஷாக் ஆகலை. ஜெஸி என்ன தெரியுமா சொன்னா, இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன் மார்கரெட். ஏன்னா அந்த பாக்ஸை நான் எடுக்கல, ஆனால் கேம்ஸ் பீரியட் போது நீ கிளாஸ்க்குள்ளே போனதை நான் பார்த்தேன். இருந்தாலும் அந்த பாக்ஸை நீ எடுத்ததை நான் பார்க்கலல்ல, அதனால தெரியாத ஒரு விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னான். மார்கரெட் சொன்னா, எத்தனையோ நாள் நான் உன்னை அநியாயமாக கிண்டல் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப ரூடாக உங்ககிட்ட பேசியிருக்கேன், உன் மேலே வீண் பழி கூட சுமத்தியிருக்கேன், ஆனாலும் நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கியே அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜெஸி சொன்னா, ஏசப்பா எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மார்கரெட். நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக கூட நம்ம ஜோ பண்ணணும்னு தான் ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு உன் மேலே கோபம் இல்லை மார்கரெட் அப்படின்னு சொன்னான். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஜெஸி, நீ வணங்குற அந்த ஏசப்பா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி மார்கரெட்டும் முட்டி போட்டு ஜோம் பண்ணி அவளுடைய லைஃபை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் டீச்சரும் ஜெஸியுடைய பேரண்ட்ஸும் டாக்டரும் வந்துட்டாங்க. டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு மார்கரெட்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போன உடனே மார்கரெட் என்ன பண்ணா தெரியுமா, அவங்க டீச்சர்கிட்ட போய் சொன்னா, டீச்சர் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஆக்சுவலாக கிளாஸில் எல்லா திருட்டு வேலையும் பண்ணது நான் தான், ஆனால் எங்கே நான் மாட்டிக்கு வேணும் அப்படின்னு பயந்து போய் ஜெஸி மேலே நான் அநியாயமாக பழி சுமத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க டீச்சர் அப்படின்னு சொன்னான். டீச்சர் சொன்னாங்க, மார்கரெட் நீ சாரி கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்லைம்மா, ஜெஸி கிட்ட தான், நானும் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜெஸி கிட்ட சொன்னாங்க. சாரி ஜெஸி, தீர விசாரிக்காம நீ தான் அந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு முடிவு பண்ணி நான் உனைய பனிஷ் பண்ணிட்டேன்டா, மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. ஜெஸி சொன்னா, இட்ஸ் ஓகே டீச்சர், இட்ஸ் ஓகே மார்கரெட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஜெஸியுடைய டேடி ஜெஸியை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஜெஸி கிட்ட சொன்னாங்க, சாரிம்மா நீ எவ்வளோ சொன்ன நீ பண்ணலன்னு, இருந்தாலும் நான் உனைய நம்பாமல் ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டேன், நீ எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்க, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஜெஸிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க் பண்ணா. ஏசப்பாவுக்கும் தேங்க் பண்ணா, ஏன்னா ஏசப்பா தான் அவளுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க இல்லையா. அடுத்த நாள் ஜெஸி ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்புனா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, மார்கரெட் எல்லாரும் முன்னாடி வந்து தான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு ஜெஸிக்கிட்ட சாரியும் சொன்னா. மார்கரெட் மனசு மாறினதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்கரெட்டும் ஜெஸியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. யாருமே அவங்கள படிப்புல அடிச்சுக்கவே முடியல, ரொம்ப நல்ல பிள்ளைகளாகவும் இருந்தாங்க. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில வந்த ஜெஸிய பாருங்களேன், அவ லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவ ஏசப்பாவை மட்டும்தான் பார்த்தா. அதே மாதிரிதான் குட்டீஸ், நம்ம லைஃப்ல கூட சில நேரம் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்தோம்னா நிச்சயமாக ஏசப்பா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிப்பாங்க. அதை தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா. ஆபத்து காலத்தில் நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டோம்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்தோம்னா ஏசப்பா அந்த பிரச்சனையை கூட நமக்கு நன்மையானதாக மாற்றி தருவாங்க. ஜெஸி அந்த பிரச்சனையின் நடுவில் போனதுனால தான் மார்கரெட் ஏசப்பாவோட பிள்ளையாக மாறினா இல்லையா. அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்ம லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை விடாமல் பிடிச்சிருந்தோம்னா நிச்சயமாக ஏசப்பா அதன் மூலமாக கூட நமக்கு ஒரு அற்புதம் செய்வாங்க. அதனால் நம்மளோட விசுவாசத்தை விடாமல் நம்ம ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பரமத்தகப்பனே, அப்பா இந்த அருமையான கதை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கதையை கவனித்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் சுவாமி. ஆவியானவரே, அவங்களோட மனதில் நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எங்களோட விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபையாக உதவி செய்யுங்க சுவாமி. அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய அற்புதங்களை செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த கதை நேரம் இன்னும் பலருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் இன்னொரு கதை நேரத்தில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.